ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ். கொரோனா லாக்டவுன்னால திரையுலகமே கொஞ்சம் டவுன்ல இருந்தது. இப்போதான் சரியாயிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த சமயத்துல தான் தயாரிப்பாளர் முதல் இசையமைப்பாளர் வரை முற்றிலும் புதுமுகங்கள் முயற்சியில் தயாரான படம் தான் வாய்தா. இந்த படத்துக்கு அறிமுக இயக்குனர் மகிவர்மன் சிஎஸ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரும் மூத்த தலைவருமான சி மகேந்திரனோட மகன் புகழ் மகேந்திரன் வாய்தா படம் மூலியமா ஹீரோவா அறிமுகம் ஆயிருக்கிறாரு. ஜோக்கர், கேடி என்கிற கருப்பத்துறை படம் மூலியமா பிரபலமான நடிகர் மு. ராமசாமி, நாசர், அறிமுக நாயகி ஜெசிகா பவுலின், நக்கல்லைட்ஸ் புகழ் பிரசன்னா மற்றும் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா சேர்ந்த கலைஞர்களும் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பிரபல ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் கிட்ட நீண்ட காலமா உதவியாளராக பணியாற்றிய சேது முருகவேல் அங்காரக்கன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. அசூரன், வடசென்னை, சூரரை போற்று உள்ளிட்ட பல படங்களுக்கு பிரம்மாண்டமான செட் அமைத்த கலை இயக்குனர் ஜாக்சன் இந்த படத்துல வந்து பணியாற்றிருக்கிறாரு. வஹாரா சுவாமி பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் கே. வினோத்குமார் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அறிமுக இசையமைப்பாளர் சி. லோகேஸ்வரன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. போஸ்டர்ல வந்து கழுதையோட மு. ராமசாமி கோட்டு குண்டுக்குள்ள இருப்பது போன்ற காட்சியும் சாமானியர்கள் மேல் நடத்தப்படும் வன்முறை பற்றி வசனமும் கவனத்தை ஈர்த்திருக்கு. மோஷன் போஸ்டர்ல இறுதியில சட்டத்தை குறித்து நாசர் பேசும் வசனம் வந்து ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பல்வேறு தேச திரைப்படம் விழாக்கள்ல பங்கேற்ற வாய்தா திரைப்படம் இதுவரை 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டத்தக்கது. எங்க தேர்ட் ஐ ரிப்போர்ட் சார்பாக வாய்தா படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வந்தடையும்.